Hi viewers, in the video la ungalku 3 phase 4 wire unbalanced star connection load base panni problem eppadi pannanongrada in the video la ungalku explain panna poren. So in the topic vandu pathina neriya university question paper la kekkara topic da. இது மெயினா வந்து பாத்தீங்க அப்படினா சர்க்யூட் தியரி இல்ல சர்க்யூட் அனாலிசிஸ் படிக்கிறவங்களுக்கு ரொம்பவும் முக்கியமான டாபிக். இப்ப ப்ராப்ளம் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். A 3 phase 4 wire 400 volt ABC system. இந்த ABCங்கிறதுக்கு பதிலா RYB னு கூட இருக்கலாம். சரியா? எப்படி கொடுத்திருந்தாலும் என்ன நோட்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்களோ அந்த நோட்டேஷனை பேஸ் பண்ணி நீங்க ப்ராப்ளம் பண்ணுங்க. ஓகே? So, இங்க ABC னு கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த ABC ஏ எடுத்துக்கோங்க. ABC system supplies a star load with ZA is equal to 100. Magnitude ஓட வேல்யூ 100, angle 30 degree கொடுத்திருக்காங்க. ZB ஓட வேல்யூ 50, angle minus 45 degree கொடுத்திருக்காங்க. ZC ஓட வேல்யூ வந்து magnitude 100, angle 0 கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா find line current, neutral current and load power. So, இந்த மூனு divisionும் கேட்டிருக்காங்க. Okay. So, இதுதான் உங்களுக்கு குடுத்திருக்கிற circuit. So, இந்த circuitல நான் என்ன பண்ணிருக்கே அப்படினா, line currents, phase current எல்லாத்திமே நான் mark பண்ணிருக்கே. So, IA, IB, IC. So, இந்த மூனு current வந்து பாத்தீங்க அப்படினா, line current. ஏ இங்க வந்து நான் ABC எடுத்திருக்கே அப்படினா, உங்கள் mention பண்ணிருக்காங்க ABC systemனு சொல்லிச்சு. இதுவே வந்து RYB systemனு கொடுத்திருந்தாங்கன்னா RYB னு எடுத்துக்கோங்க. ஓகே சரி. அப்போ IA IB ICங்கிறது நமக்கு லைன் கரண்ட். இதுல வந்து 4 வயருங்கிறதுனால என்ன பண்றோம் அப்படினா நியூட்ரல் பாயிண்ட்ல இருந்து ஒரு வயர் எடுத்து போயிட்டு அதை NN கொடுக்கறோம். சோ இது வழியா ஃப்ளோ ஆகுற கரண்ட் நம்ம NN மார்க் பண்ணிருக்கோம், INN மார்க் பண்ணிருக்கோம். அப்ப INங்கிறது நியூட்ரல் கரண்ட். ஓகே சரி. இது ஸ்டார் கனெக்ஷனுங்கிறதுனால உங்களுக்கு நல்லா தெரியும் லைன் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேஸ் கரண்ட். அப்ப ஃபேஸ் கரண்ட் எதெல்லாம் ஃபேஸ் கரண்ட் அப்படின்னா IAN, IBN, ICN. சோ இது எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு நியூட்ரல். வித் ரெஸ்பெக்ட் டு நியூட்ரல் வந்து கரண்ட் நீங்க மெஷர் பண்ணீங்க அப்படின்னா அது ஃபேஸ் கரண்ட். ஓகே. அப்ப IAN, BN, CN இது எல்லாமே ஃபேஸ் கரண்ட். IA, IB, IC எல்லாம் தான் நமக்கு லைன் கரண்ட். சோ ஸ்டார் கனெக்ஷன்ல உங்களுக்கு நல்லா தெரியும் லைன் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேஸ் கரண்ட்னு சொல்லிட்டு. ஓகேவா? சரி. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா லைன் கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஸ்டார் கனெக்ஷன் அப்ப கொடுத்திருக்கிற வோல்டேஜ் என்னது லைன் வோல்டேஜ். அப்ப லைன் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 400 வோல்ட். இதை நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிருக்கோம். அப்ப ஃபேஸ் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லைன் வோல்டேஜ் டிவைட் பை ரூட் 3 போட்டோம் அப்படின்னா 230.94 வோல்ட்னு வரும். ஓகே. சோ இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபேஸ் கரண்ட் IAN ஃபைண்ட் அவுட் பண்றேன். அப்ப IAN இஸ் ஈக்குவல் டு EAN டிவைடட் பை ZAN. ஓகே. சோ EAN ஓட வேல்யூ என்ன 230.94 ஆங்கிள் 0 டிகிரி. என்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பேலன்ஸ்டு சப்ளை. சோ இப்ப பேலன்ஸ்டு சப்ளைனா உங்களுக்கு நல்லா தெரியும் ஃபர்ஸ்ட் 0 டிகிரி, அடுத்து -120 டிகிரி, -240 டிகிரி. இது ஆங்கிள் மேக்னிட்யூடோட வேல்யூ வந்து ரிமைன் சேமா இருக்கும். ஓகே. சோ இப்ப பாருங்க 0 டிகிரி. சோ ZAN ஓட வேல்யூ நமக்கு ப்ராப்ளம்லயே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ ஏக்கும் நியூட்ரல் பாயிண்ட்க்கும் இடையில இருக்கிற இந்த இம்பிடன்ஸ் ZAN. ஓகேவா? சோ அந்த வேல்யூவை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த போலார் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் மேக்னிட்யூட நீங்க அப்படியே டிவைட் பண்ணிக்கலாம். சோ ஆங்கிளை மட்டும் நம்ம என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? சோ அப்ப என்ன ஆகும் ஃபைனலா 2.309 ஆங்கிள் -30 டிகிரின்னு வருது. இது வந்து போலார் ஃபார்ம். சோ இந்த போலார் ஃபார்ம் நான் மறுபடியும் என்னவா கன்வெர்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிருக்கேன். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சோ இந்த ப்ராப்ளம்ல வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரல் கரண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த போலார்ல இருக்கிறத ரெக்டாங்குலருக்கும் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. சோ அதே மாதிரி என்ன பண்றீங்க IBN கண்டுபிடிக்கிறீங்க. அப்ப IBN இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க EBN டிவைடட் பை ZBN. சோ EBNங்கறது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன் மேக்னிட்யூடோட வேல்யூ சேமா இருக்கும் ஆங்கிள் மட்டும்தான் உங்களுக்கு டிஃபர் ஆகும்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்போ -120 டிகிரி. ப்ரீவியஸா என்ன பாருங்க 0, இப்ப இங்க வந்து -120 டிகிரி. சோ ZBN ஓட வேல்யூ உங்களுக்கு ஆல்ரெடி இங்க கொடுத்திருக்காங்க ZBங்கிறது. சோ ZBங்கிறது தான் ZBN ஓட வேல்யூ. ஓகே. சோ அந்த வேல்யூவை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கீங்க. சோ இங்கேயும் அதே மாதிரி என்ன பண்ணுங்க மேக்னிட்யூட டிவைட் பண்ணிக்கோங்க, ஆங்கிளை சப்ராக்ட் பண்ணிக்கோங்க.
ओके अब माइनस 120 डिग्री माइनस ऑफ माइनस इन आयरो प्लस आयरो अब माइनस 120 डिग्री प्लस 45 सो अब नमक केवल वर्ध माइनस 75 डिग्री सन वर्ध मरपुरी इन द पोलर फॉर्म निंगे रेक्टैंगुलर फॉर्म को कन्वर्ट पनी कुंगे सो ऑलरेडी ना वंदे एनोडा वीडियोस लिए रेक्टैंगुलर लेरंदे एपड़ी पोलर को मातनो पोलर लेरंदे एपड़ी रेक्टैंगुलर को मातनो ना वो वीडियो अदिके सेपरेटा पोट रेके அதுல யாருக்கு டவுட் இருக்கு அப்படினா அந்த வீடியோவை பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு புரியும் ஓகே இப்போ அதே மாதிரி நான் என்ன பண்ணிருக்கேன் ICN கண்டுபிடிச்சிருக்கேன் ஓகே ICN is equal to ECN divided by ZCN ECN ோட வால்யூம் மக்னிட்யூட் சேம் ஆங்கிள் மட்டும் என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க -240 டிகிரின்னு போட்டுட்டேன் சோ இதையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணிருக்கேன் ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு கன்வர்ட் பண்ணிட்டேன் ஓகே இப்போ நிறைய பேர் கேக்கலாம் ஏன் IAN IBN ICN கண்டுபிடிச்சிங்க அப்படினா இங்க லைன் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேஸ் கரண்ட் ஓகேவா அதனால நான் என்ன பண்ணிருக்கேன் ஃபேஸ் கரண்ட கண்டுபிடிச்சிட்டேன் ஃபேஸ் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு லைன் கரண்ட் ஓகேவா அப்ப ஃபர்ஸ்ட் டிவிஷன் நம்ம முடிச்சிட்டோம் கரெக்ட்டா அடுத்து நாம என்ன பண்ணனும் அப்படினா செகண்ட் டிவிஷனை கண்டுபிடிக்கணும் சோ செகண்ட் டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க நியூட்ரல் கரண்ட் ஓகேவா உங்களுக்கு நல்லா தெரியும் சோ இந்த பாயிண்ட் தான் நியூட்ரல்னு அததான் நாம இங்க வந்து n னு எடுத்துறோம் ஓகே சோ நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த நோட நான் வந்து ஸ்மால் a னா ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா சோ இந்த நோட் பாயிண்ட் வந்து ஸ்மால் a னா ரெப்ரசன்ட் பண்ணிட்டு நான் இங்க வந்து என்ன அப்ளை பண்ண போறேனா கிர்ச்சாஃப்ஸோட கரண்ட் லாவ அப்ளை பண்ண போறேன் ओके இப்போ பாருங்க IA IB IC எல்லா கரண்ட் வந்து மூவிங் டுவர்ட்ஸ் தி நோட் பாயிண்ட் அதே மாதிரி IN ங்கறது என்ன ஆகுது இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் தி நோட் பாயிண்ட் ஓகே சோ எல்லா கரண்ட்டுமே மூவிங் டுவர்ட்ஸ் அப்ப எல்லாமே பாசிட்டிவ் தான் IA IN IB IC = 0 சோ இதில இருந்து நம்ம என்ன கரண்ட் கண்டுபிடிச்சுக்கலாம் நியூட்ரல் கரண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் IN அப்ப IN என்ன வரும் பாருங்க IN is equal to minus of IA IB IC ஓகே சோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படினா IAN IBN ICN ோட வால்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் அதுதான் IA IB IC அங்க இருக்கிற அந்த வால்யூஸ் கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க ரியல் பார்ட் எல்லாம் ஒண்ணா ஆட் பண்ணிக்கோங்க இமேஜினரி பார்ட் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க சோ ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு நியூட்ரல் கரண்ட் என்னன்னு தெரியும் அப்ப நியூட்ரல் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 4.150 ஆங்கிள் எவ்வளவு வருது பாருங்க 119.28 டிகிரிஸ் னு வருது ஓகே சோ இதுதான் வந்து நியூட்ரல் கரண்ட் சோ அடுத்து லாஸ்ட்டா நாம என்ன பண்ணனும் அப்படினு சொன்னீங்கனா லோட் பவர் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் ओके सो அப்ப அந்த லோட் பவரை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படினா எனக்கு ஃபேஸ் வோல்டேஜும் தெரியும் ஃபேஸ் கரண்ட்டும் தெரியும் ஓகேவா சோ அதுல இருந்து நான் என்ன பண்ணிக்கலாம் பவர் கண்டுபிடிக்கலாம் ஓகே உங்களுக்கு நல்லாவே தெரியும் பவர்ங்கிறது வோல்டேஜ் இன்டு கரண்ட் இன்டு பவர் ஃபேக்டர் பவர் ஃபேக்டர் வந்து கொசைன் ஆஃப் ஆங்கிள் बिटवीन தி வோல்டேஜ் அண்ட் தி கரண்ட் ஓகேவா சோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா லோட் பவர் இஸ் ஈக்குவல் டு சோ EAN இன்டு IAN இன்டு cos ஆஃப் பை AN ஓகே சோ அதே மாதிரி ஒவ்வொரு ஃபேஸ் மூணு ஃபேஸ் இருக்குிறதுனால ஒவ்வொரு ஃபேஸ்ல இருக்கிற பவரையும் நான் ஆட் பண்ணிருக்கேன் அப்பதான் எனக்கு என்ன கிடைக்கும் டோட்டல் லோட் பவர் கிடைச்சிருக்கும் ஓகே சோ EAN ோட வால்யூ நமக்கு தெரியும் only மக்னிட்யூட் மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும் இங்க வந்து ஆங்கிள் எடுக்க கூடாது EAN ங்கிறது மக்னிட்யூடோட வால்யூ 230.94 IAN நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் சோ அதோட மக்னிட்யூடோட வால்யூ ஓகே ஆங்கிள் எடுக்காதீங்க only மக்னிட்யூட் then cos pi an so cos pi an மட்டும் நீங்க இங்க கேக்கலாம் 30 டிகிரி எப்படி எழுதுனீங்க அப்படினா அது ரொம்ப சிம்பிள் தான் so இம்பிடன்ஸ்க்கு உங்களுக்கு வந்து மக்னிட்யூடும் ஆங்கிளும் கொடுத்திருக்காங்க அப்ப ZAN ல என்ன ஆங்கிள் இருக்கோ அதை எடுத்து நீங்க அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் pi an ஓட வேல்யூ சோ அதே மாதிரி தான் pi bn சோ pi bn னா என்ன பண்றீங்க ZB எடுத்துக்கோங்க சோ அப்ப அந்த ZB ல என்ன ஆங்கிள் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க -45 சோ நெகட்டிவ் போலாரிட்டி எடுக்கவேண்டாம் only பாசிட்டிவ் போலாரிட்டி மட்டும் எடுத்துக்கோங்க சோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா cos 45 டிகிரி ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா πcn சோ πcnனா என்ன பண்றீங்க ZC ல ஆங்கிள் என்ன கொடுத்திருக்காங்க 0 சோ அந்த வேல்யூவை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறீங்க ஓகே சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து டோட்டல் பவர் என்ன வருது பாருங்க 1749.14 வாட்ஸ் னு கிடைக்குது ஓகேவா சோ இதுதான் வந்து லோட் பவர் அடுத்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த லோட் பவர் போடுறப்ப மக்னிட்யூட் வேல்யூ மட்டும் தான் எடுக்கணும் வோல்டேஜோட வேல்யூவும் கரண்டோட வேல்யூவும் only மக்னிட்யூட் மட்டும் தான் எடுத்துக்கணும் ஆங்கிளை எடுக்க கூடாது
ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ப்ராப்ளமை பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.